வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். அது வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு நான் ஏற்கனவே அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செவ்வாது மலை அடிவாரம். பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வேறு ஒரு நண்பரோட வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீட்டை பார்த்தேங்க. அது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடிகள்லாம் வச்சு ஒரு மினி கார்டன் மாதிரி பராமரிச்சுட்டு வராங்க. எங்களுக்கு அந்த தூரமாக இருந்து பார்க்கும்போதே வந்து ஒரு பச்சை பசியல் ஒரு நிறைய பூக்கள்லாம் அழகாக காட்சி அளித்தது. அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்டான பூக்கள் பாருங்கள். அந்த பூவோட விதைகள் பாருங்களேன், இவ்வளோ பெருசு இருக்குது, கருப்பு கருப்பாக. பூக்கள் மட்டும் இல்லைங்க, காய்கள் நிறைய போட்டிருக்காங்க. முள்ளங்கி, பாகற்காய், பீர்க்கங்காய் அந்த மாதிரி நிறைய காய்கள் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிர் போட்டிருந்தாங்க. இது பாருங்கள், இது வந்து பார்த்தா தோரங்காயின்வாங்க. இந்த தோரங்காய் வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம், அவிச்சியும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்படி நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது பாருங்கள். தூரங்காய் கடைசி வரை வீட்டை சுற்றிலுமே பூச்செடி தாங்க வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது. அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஒரு செடிக்கு மேலே வந்து இந்த பாகற்கொடி பாருங்கள், பாகற்காய் நிறைய காய்ச்சிருக்கு. தூரமாக எடுத்துருக்கேன் பாருங்கள். இது வீட்டை ஒட்டி நிறைய பூச்சிட்டு வச்சுருக்காங்க. இது பாருங்கள், அந்த பச்சை பயிர் நான் சொன்னல, அந்த பச்சை பயிருடைய செடி இது தாங்க. அந்த பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா செடி, அந்த காய் அதை பறிச்சுட்டு உள்ளே நம்ம பச்சையாக சாப்பிட்லாம், அதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்திங்கன்னா பச்சை பயிர் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும்போது பச்சையாக தான் இருக்கும், காஞ்ச பிறகும் அதனுடைய அந்த பருப்பு வந்து பச்சையாக தாங்க இருக்கும். அந்த வீடு அங்கே தெரியுது பாருங்கள். இதெல்லாமே தோட்டம், அந்த பச்சை பயிர் உளுந்து எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், ஒன்று இருங்க பாருங்க, பச்சையாக தான் இருக்கும். பாருங்க, இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிகப்பு சிகப்பாக இருக்கிறதுலாம் அது இலைகள் தாங்க. இது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் மட்டும்தான் அந்த இலைகள்லாம் வந்து சிகப்பு கலர் மாறுதுங்கிறாங்க, மற்ற நாட்களில் வந்து அது பச்சையாக தான் இருக்கும்.